குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நான் இப்போ உங்களுக்கு 8th ஃபிசிக்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணுறோம்னு நினைக்கிறேன். ஸோ உனக்கு வந்து நான் இப்போது ஃபிசிக்ஸில் வந்து சாப்டர் 14 கிளாஸ் நடத்த போகிறேன். சாப்டர் 14 என்ன அப்படின்னா, கெமிக்கல் எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட். கெமிக்கல் எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட்னா என்ன மீனிங், ஃபஸ்ட்டு அந்த டைட்டிலோட மீனிங் பார்த்துக்கோ. எலக்ட்ரிக் கரண்ட் தெரியும், கரண்ட் ஃப்ளோ ஆகுறப்போ அதில் ஒரு கெமிக்கல் எஃபெக்ட் இருக்குமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக நான் வந்து என் மக்ஸ் மேலே நினைப்பா, ஒரு கரண்ட் ஃப்ளோ ஆகுறப்போ நமக்கு வந்து மேக்னெட்டிக் எஃபெக்ட் இருக்கும். அந்த மேக்னெட்டிக் எஃபெக்ட் தான் நம்மளை ஷாக் அடிக்க வைக்கும். அதே மாதிரி நம்ம வந்து கெமிக்கல் எஃபெக்ட் இருக்குமா, ஆக்சுவலாக நம்ம சொல்லுவோம் அந்த கெமிக்கல் ரியாக்ஷன்லாம் பாருங்கள் அப்படின்னு கேட்போம். ஆனால் அது இப்போ சோப்பு ப்ரிப்பேர் பண்ணுறது, அப்புறம் அந்த கேஸ்லாம் நம்ம சப்போஸ் கோகோலாம் நம்ம வந்து அந்த கூல்ட்ரிங்க்ஸ்லாம் ஓப்பன் பண்ணுறப்போ ஒரு கேஸ் ஃபார்ம் ஆகுது, இது எல்லாமே நமக்கு கெமிக்கல் எஃபெக்ட் தான். சில அதாவது ஒரு சொல்யூஷன் இன்னொரு சொல்யூஷன் ஒன்றா செய்கிறப்போ நமக்கு என்ன செய்யும், சில கலர்ஸ் சில டைமில் அந்த பபுள்ஸ் வந்து ஒரு கேஸ் ஃபார்ம் ஆகும், இதை வந்து நம்ம கெமிக்கல் எஃபெக்ட்னு சொல்லுவோம். சில டைமில் நம்ம ஏதாவது ஒன்று ஆட் பண்ணுறப்போ கலர் சேஞ்ச் ஆகும், அது கூட நமக்கு கெமிக்கல் எஃபெக்ட் தான். ஸோ அப்போ கரண்ட் ஃப்ளோ ஆகுறப்போ என்னது, ஒரு சொல்யூஷன் எடுத்துகிட்டு அந்த சொல்யூஷனில், சொல்யூஷன் மீன்ஸ் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு வாட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வாட்டரில் ஒரு சுகர் ஆட் பண்ணுறேன்னா அது வந்து சுகர் சிரப்புன்னு சொல்லுவோம். அதே ஒரு சால்ட் ஆட் பண்ண சால்ட் வாட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் தான் நம்ம சொல்யூஷன் அப்படின்னு சொல்கிறது. ஏதாவது ஒன்று ஆட் பண்ணி பண்ணுறப்போ அந்த வாட்டர் என்ன செய்யுது, வேறு ஒரு அது எதை ஆட் பண்ணுறோமோ அது கேரக்டரை அது உள்வாங்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி அதோடைய குணாசிக்க சேஞ்ச் பண்ணால் தான் நம்ம சொல்யூஷன் சொல்லுவோம். இப்போ அந்த சொல்யூஷனில் இப்போ வந்து ஃபஸ்ட்டு உனக்கு இந்த கெமிக்கல் எஃபெக்ட் நம்ம என்னெல்லாம் நம்ம வந்து பார்க்குறோம் அப்படின்னா, இந்த பபிள்ஸ் ஓப்பன் ஆகுறது, அதுக்கப்புறம் சில டைமில் வந்து நம்ம வந்து சில மெட்டல்ஸ் வந்து டெபாசிட் ஆகும்ல அது அது, அப்புறம் வந்து கலர் சேஞ்ச் ஆகுறது. இப்போ நம்ம ஒன்றும் நம்ம வீட்டில் போட சாதாரண இந்த ரிமோட்டுக்கு யூஸ் பண்ணுற பேட்ரி எல்லாமே அது கூட ஒன் ஆஃப் தி கெமிக்கல் ரியாக்ஷன் தான். இதே நம்ம கெமிக்கல் எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட்னு சொல்லுவோம். அப்போது மேக்ஸிமம் இந்த கெமிக்கல் எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் பார்க்குறது அது எலக்ட்ரோட்ஸ் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. எலக்ட்ரோட்ஸ் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், நீங்கள் வந்து அந்த ரிமோட்டுக்குள்ளே போடக்கூடிய அந்த பேட்ரி இருக்குல்ல, அந்த பேட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா செல்லுன்னு சொல்லுவோம்ல, அதுதான் உனக்கு வந்து பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் ஆஃப் தி கெமிக்கல் எஃபெக்ட். அது உள்ளே ஏதோ ஒரு கெமிக்கல் சேரப்போ அது என்ன செய்யுது, உனக்கு இங்கேருந்து நம்ம வந்து ஆன் ஆன் பண்ணுறப்போ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு டிவி என்ன செய்யுது ஃபார்ம் நமக்கு ஒர்க் ஆகுது. இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஆக்சுவலாக அந்த பேட்ரிக்குள்ளே வந்து ஃபஸ்ட்டு மேலே ஒரு ஒரு கவர் இருக்கும், அது கவர் அப்படின்னா உள்ளே வந்து ஒரு பிளாக்ல இருக்கும், அதை நம்ம கார்பன் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்குள்ளே ஒன்று இருக்கும், அது சிங்குன்னு சொல்லுவோம். இந்த கார்பன் சிங்கு என்ன ஒன்று சேர்றப்போ அது மூலமாக ஒரு பவர் கிடச்சி, அந்த பவர் என்ன செய்யுதுன்னா எலக்ட்ரிக், அந்த பவர் தான் நம்ம சொல்லுவோம் எலக்ட்ரிக் கரண்ட் அப்படின்னு சொல்லும்போது கெமிக்கல் எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் அப்படின்னு முடிச்சுங்க. உங்கள் புக் எடுத்தீங்கன்னா தெரியும், உங்கள் புக்கில் வந்துச்சவங்க பொட்டேட்டோலாம் வச்சுருப்பாங்க, பொட்டேட்டோக்குள்ளெல்லாம் நினச்சிவாங்க, நம்ம ரெண்டு ஒயரை கனெக்ஷன் பண்ணி கரண்ட் ஃபார்ம் பண்ணுவாங்க, அப்புறம் ஒரு லெமன் வாட்டர் எடுத்து அது வழியாக நம்ம வச்சுவாங்க கரண்ட் பாஸ் பண்ணுவாங்க. இது எல்லாமே நம்ம ஒரு சொல்யூஷன், ஒரு வாட்டர் உணவு மேக்ஸிமம் வாட்டர் வந்து நமக்கு வந்து கரண்ட் பாஸ் பண்ணுறப்போ அது ஷாக் அடிக்கும். இது எல்லாமே என்னது, அந்த கரண்ட் வந்து அந்த வழியாக ஃபார்ம் ஆகுறப்போ ஒரு மேக்னெட் எஃபெக்ட்டோ அல்லது ஒரு கெமிக்கல் எஃபெக்ட்டோ நமக்கு கொடுக்குது. இது என்ன தான் நம்ம இதை பற்றி அந்த லெசன் ஃபுல்லாக படிக்கும் போகிறோம். சரியா, இந்த லெசனில் படிக்க போது நம்ம மெயினாக பார்க்க போகிறது என்ன பண்ணோம், அது எலக்ட்ரோட்ஸ்னா என்ன, அதே மாதிரி வந்து எலக்ட்ரோலேஸ்னா என்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம் தமிழ், அப்புறம் எலக்ட்ரோ பிளேட்டிங், இந்த மூணு இந்த மூணு பற்றி மெயினாக பார்க்க போகிறோம். உன்னை புக்கு நிறைய நிறைய ட்ராயிங்லாம் கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலாக இங்கே ஸ்கூலுக்கு வந்து வந்ததுங்க, நான் உங்களுக்கு வந்து என்ன செய்வேன்னா நிறைய ப்ராக்டிக்கல்ஸ் கொடுப்பேன். இதில் வந்து நிறைய ப்ராக்டிக்கல் மெத்தட்ஸ் நம்ம இதில் பார்ப்போம். சப்போஸ் இந்த பொட்டேட்டோ எடுத்து வந்து அதில் எப்படி நம்ம கரண்ட் ஃபார்ம் பண்ணுறோம், அதுக்கப்புறம் வந்து ரெண்டு சொல்யூஷன் வச்சு அதில் பேட்டு கன்ஸ்யூமர் எப்படி கரண்ட் ஃபார்ம் பண்ணுறோம், அது எல்லாமே நம்ம என்ன செய்ய போகிறோம், நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக நம்ம செஞ்சு பார்க்குறோம். ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், அதனால இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் இந்த லெசன். அப்போ என்ன ஆகுதுன்னா, ஏதோ ஒரு சொல்யூஷன் மூலமாக ஒரு பேட்டரி ஏதோ கனெக்ஷன் கொடுக்குறப்போ அது மூலியம் கரண்ட் பாஸ் ஆகுது அப்படின்னு தான் இந்த லெசன் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இதுக்கு பேர் தான் கெமிக்கல் எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட். ஓகேவா? இப்போ நான் உங்களுக்கு ரெண்டு டிராயிங் அனுப்பியிருக்கேன் பாருங்க. ஃபஸ்ட்டு டிராயிங் என்ன பண்ணியிருக்கோம்னா, நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ஒரு அயன் இருக்குது, அந்த அயனோட பேட்டரி கனெக்ஷன் பண்ணி ஒரு பல்ப் வச்சுருக்கோம். அது வழியாக என்ன செய்யுது, பல்ப் உங்களுக்கு பேர்ன் ஆகுது. நெக்ஸ்ட் அடுத்த பாரு உட்டு, அதோட நம்ம உட்டு இருக்குது, உட்டோட என்ன செஞ்சு பேட்டரி கனெக்ட் பண்ணி பல்ப் வைக்கிறப்போ அந்த பல்ப் வந்து நமக்கு பேர்ன் ஆகுது. அப்புறம் என்ன தெரியுது, எல்லா மெட்டீரியலும் கரண்ட்டை ஃப்ளோ பண்ணாது, அது ஒரு சில மெட்டீரியல் மட்டும்தான் கரண்ட்டை ஃப்ளோ பண்ணுது. எந்த மெட்டீரியல் தவழியாக கரண்ட்டை ஃப்ளோ ஆக பண்ணுதோ அதை வந்து கண்டக்டர்னு சொல்லுவோம், அது குட் கண்டக்டர்னு சொல்லுவோம். எது தவழியாக வந்து கரண்ட்
கரண்ட்டை ஃப்ளோ பண்ணாதோ அதை வந்து பேட் கண்டக்டர்னு சொல்லுவோம், அல்லது புவர் கண்டக்டர்னு சொல்லுவோம், அல்லது இன்சுலேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இந்த ப்ராஜெக்ட் கூட நீங்கள் பண்ணுவீங்க, சரியா? ஓகேவா? அதாவது என்ன பண்ணணுன்னா, ஒரு அயன் எடுத்துக்கும், அந்த அயன் வழியாக சப்போஸ் ஒரு இரும்புன்னு வச்சுக்காங்க, அந்த இரும்பு வழியாக அனுப்பிச்சு ஒரு பேட்டரி கனெக்ஷன் கொடுக்குறப்போ அந்த அயன் மட்டும் என்னச்சுன்னா தன் வழியாக கரண்ட்டை ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸுக்கு என்ன செய்யும், கனெக்ட் பண்ணும், கான்டாக்ட் பண்ணும். அதை நம்ம வந்து குட் கண்டக்டர்னு சொல்லுவோம். அது இது உட்டு எடுத்துடும், உட்டு பிளாஸ்டிக் ரப்பர் இதெல்லாம் நினச்சது கரண்ட்டை கனெக்ட் பண்ணாக்காது என்ன சொல்லுவாங்க. சப்போஸ் நம்ம வீட்டிலையே ஏதாவது ஒரு கரண்டில் ஏதாவது ஃபியூஸ் வச்சு எடுத்து பார்க்குறப்ப என்ன சொல்லுவாங்க, செப்பல் அதாவது ரப்பர் செப்பல் போட்டுட்டு நமக்கு ஏறி பார்ப்பாங்க. ஏன்னா ரப்பர் என்ன செய்யாது, நமக்கு கரண்ட் என்ன செய்யாது, ஃப்ளோ பண்ணாது. அதனால் நமக்கு சாக்கு அடிக்கிறது ரொம்ப கம்மியாகும். அதுக்காக தான் என்ன சொல்லுவாங்கன்னா ரப்பர் செப்பல் போட்டுட்டு நினச்சிவாங்க, அந்த மீட்டர் பெட்டில் தான் செக் பண்ணுவாங்க. அப்போலேருந்து என்ன செய்யுதுன்னா, அப்போ நம்ம மட்டும் ரெண்டாக பிரிக்கு, ஒன்று வந்து புவர் கண்டக்டர், ஒன்று வந்து இன்சுலேட்டர். இன்சுலேட்டர் மீன் வந்து அதாவது இன்சுலேட்டர் என்ன சொல்லுவோம் அப்படின்னா வந்து அது வந்து தமிழே கரண்ட்டை பாஸ் பண்ணாத பற்றி இன்சுலேட்டர்னு சொல்லுவோம். அப்போ என்னெல்லாம் பிடிக்கிறோம், குட் கண்டக்டர் அண்டு புவர் கண்டக்டர். குட் கண்டக்டர்னா அயன், அப்புறம் வந்து நமக்கு என்ன சொல்லுவோம்னா மேக்ஸிமம் அயன் வந்து உனக்கு என்னச்சும் ஈஸியாக ஆகும். அதுக்கப்புறம் வந்து காப்பர், அது எல்லாமே தன் வழியாக கரண்ட்டை பாஸ் பண்ணும். அது இன்னொரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஹியூமன் பாடி. ஹியூமன் பாடி என்னச்சு கரண்ட்டை நான் தன் வழியாக என்னச்சு பாஸ் பண்ணும், அதனால் அதை என்னச்சு குட் கண்டக்டர்னு சொல்லுவோம். ஏ தன் வழியாக கரண்ட்டை பாஸ் பண்ணாதோ அதெல்லாம் புவர் கண்டக்டர்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு அடுத்தது நம்ம லிக்விட் வந்து நம்ம சாலிட். இது லிக்யூடுன்னு பார்த்தோம் அப்படின்னா என்னாகணும், இதே மாதிரி லிக்யூடுக்கு இதை மாதிரி இருக்குதுதான் கண்டிப்பாக இருக்குது. ஒரு பியூர் வாட்டர் என்னச்சு கரண்ட் வந்து பாஸ் பண்ணாது. அதே இது அந்த வாட்டருக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் ஆட் பண்ணுறப்போ அது வந்து அதை ஒன்று ஆட் பண்ணால் அது சொல்யூஷன் சொல்லுவோம். இப்போ ஒரு வாட்டரில் லெமன் நம்ம ஆட் பண்ணால் அது லெமன் வாட்டர். அப்போ இந்த லெமன் ஜூஸ் என்ன செய்யணும், கரண்ட்டை ஃப்ளோ பண்ணுமோ அது வெளியே அனுப்பிச்சு கரண்ட் ஈஸியாக ஃப்ளோ ஆகும், சரியா? ஓகேவா? எதை நம்ம வச்சுனா லிக்யூடில் பார்க்குறோம். இதுக்கு பிறகு என்ன சொல்லுவோம் அப்படின்னா அது அது என்ன சொல்லிக்கலாம், எலக்ட்ரோலைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், சரியா? ஓகேவா? இதை மூலமாக தான் நம்ம என்ன செய்யறோம், இந்த எல்இடியை நம்ம என்ன செய்யறோம், ஃபார்ம் பண்ணி கொண்டு வரோம். ஓகேவா?